பிரபல திரைப்பட நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது. நேற்று அவர்களுக்கு வாடகை தாய் அந்த மூலமாக குழந்தை இரட்டை குழந்தைகள் பிறந்ததா பதிவிட்டிருக்காங்க. இந்த முறை வந்து சரியானதாக சுகாதாரத்துறையில பதிவிட்டு அந்த 2 குழந்தைகளும் பெற்றெடுக்கப்பட்டதா, இது போன்ற விசாரணை ஏதேனும் விக்கப்படுதா? ஏன்னா அது விதிமுறைகளை மீறியதாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அதாவது இந்த வாடகை தாய் என்பது விதிமுறைகளுக்குட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினைமுட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி 21 வயதை கடந்தவர், 36 வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம், அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையிலும் இது சாத்தியமாக இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது. சில அறக்கட்டளைகள் இங்கே நிறுவப்பட்டிருந்தன. அந்த அறக்கட்டளைகள் அப்படியே இருப்பதை பார்த்துவிட்டு இப்போது ஒரு புதிய வல்லுநர் குழு ஏற்படுத்தி அந்த வல்லுநர் குழு இந்த அறக்கட்டளைகளை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். ஆய்வின் பயனாக இப்படிப்பட்ட பல்கலைக்கழக இருக்கைகளை தொடங்கலாம் என்று அவர்கள் ஒரு பரிந்துரை செய்தார்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநில நலவாழ்வு அல்லது மருத்துவ பல்கலைக்கழகமும் இப்படி ஒரு இருக்கையை இதுவரைக்கும் தொடங்கியதில்லை. அந்த விதத்தில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் முதன் முதலாக நாட்டிலேயே இப்படி ஒரு பல்கலைக்கழக இருக்கையை தொடங்கி இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மேல் நாடுகளில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய இருக்கைகளை அடியொட்டி அமைகிறது. அதாவது இதற்கு ஒரு பேராசிரியர் என்பவர் நிரந்தரமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்க மாட்டார். ஆனால் இந்த இருக்கைக்கு நியமிக்கப்படுகிற பேராசிரியர் ஆண்டுக்கு ஒரு முறை 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு கல்லூரிகளில், இணைப்பு கல்வி நிறுவனங்களில் பயிலரங்கங்கள் நடத்துவார். இதை பற்றிய பாடம் எடுப்பார். இந்த தகவலை, இதில் இருக்கக்கூடிய மேம்பாடுகளை எல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவார். ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்கிற துறையில், மருத்துவத்தில் ரோபோட்டிக்ஸ், மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவு என்கிற வகையில் இந்த இருக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விநாயகா மிஷன், சேலம் விநாயகா மிஷன் பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்கள் இதனை, இந்த அறக்கட்டளையை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தந்தையாரின் பெயர் டாக்டர் சண்முக சுந்தரம் என்பது அந்த பெயரிலே இந்த இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வரலாற்றில் முதன்முறையாக ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இருக்கை ஒன்று புதிதாக இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் அவர்களின் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிற இந்த இருக்கைக்கு பேராசிரியராக நியமிக்கப்படுபவர் இங்கிலாந்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் அருள் இம்மானுவேல் அவர்கள். மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த இருக்கையின் பயன்பாடு என்பது எதிர்காலத்தில் மருத்துவ கல்வியில் ஒரு புது மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்கின்ற வகையில் இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த இருக்கை அமைய பெற்றிருக்கிறது. அதை மேதகு ஆளுநர் அவர்களும் அதேபோல் இணைவேந்தர் என்கின்ற வகையில் நானும், துணைவேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் சுதா சேஷயன் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய செனட் உறுப்பினர் திரு கணபதி எம்எல்ஏ போன்றவர்களும் பங்கேற்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது. இல்லை, இப்போ எந்த கோரிக்கையும் இல்லை. தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக கோரிக்கைகள் ஏற்கனவே சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான அந்த இது மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதில் வந்து ஒரு 2-3 கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த மாணவர்களுடைய சேர்க்கை நீட் தேர்வு அடிப்படையில் இருக்குமா என்று கேட்டிருந்தார்கள். நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இந்த பல்கலைக்கழகம் நடைமுறைக்கு வரும்போது எந்த தேர்வு முறை நடைமுறையில் இருக்கிறதோ அந்த தேர்வு முறை தான் இதற்கு சாத்தியமாகும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே விரைவில் அதை வந்து பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிப்பார் என்று கருதுகிறோம். பிரபல திரைப்பட நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது.
நேற்று அவர்களுக்கு வாடகை தாய் அந்த மூலமாக குழந்தை இரட்டை குழந்தைகள் பிறந்ததா பதிவிட்டிருக்காங்க. இந்த முறை வந்து சரியானதாக சுகாதாரத்துறையில பதிவிட்டு அந்த இரண்டு குழந்தைகளும் பெற்றெடுக்கப்பட்டதா, இது போன்ற விசாரணை ஏதேனும் விக்கப்படுதா? ஏன்னா அது விதிமுறைகளை மீறியதாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. அதாவது இந்த வாடகை தாய் என்பது விதிமுறைகளுக்குட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினைமுட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி 21 வயதை கடந்தவர், 36 வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம். அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையிலும் இது சாத்தியமாக இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது. திருமணம் ஆகி 4 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய சட்டம் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றெடுக்க முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதாக இருக்கு. அந்த சட்டத்தை இது பின்பற்றி இருக்கிறாங்களா குறித்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கப்படும். அதான் இப்போது டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸிடம் சொல்லி அதில் இருக்கிற விதிமுறைகளின்படி இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத பரிசீலிக்கப்படும். தொடர்ச்சியாக வந்து மருத்துவ தட்டுப்பாடு இல்லை அப்படின்ற தெரிவிச்சுனாலும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஒரு சில மருந்துகள் எழுதி கொடுத்து வெளியே வாங்க சொல்கிறாங்க. இல்லை மருத்துவமனைக்குள்ளேயே கூட வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே தான் வந்து மருந்துகள் தரப்படுது. இல்லை இது இது இல்லை இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். 32 மருத்துவ கிடங்குகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. மருத்துவ கிடங்குகளில் வந்து 2 வகையான மருந்துகள் தான் ரொம்ப அவசியமானது. எமர்ஜென்சி மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸ். இந்த சிறப்பு மருந்துகள் ஒரு 300 மேற்பட்டவை. இந்த எமர்ஜென்சி மெடிசன் என்று சொல்லக்கூடியவை ஒரு 300 மேற்பட்டவை. இவையெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறது என்கின்ற அந்த தகவல் நம்முடைய இணையத்தில் முழுமையாக பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாது இந்த 32 மாவட்ட மருந்து கிடங்குகளிலும் எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறது என்கின்ற பட்டியல் அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டாக் ரிஜிஸ்டர். அது இல்லாமல் அந்த மருந்துகளும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி எங்கேயாவது சென்னையில் இருக்கிற தலைமை பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல மாவட்ட அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கூட எங்கேயாவது அது சம்பந்தமாக ஐயம் இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மருந்து கிடங்குக்கு நேராக போய் ஆய்வு செய்து கொள்ளலாம். நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டோர் இன்சார்ஜுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்குறோம். யார் வந்து கேட்டாலும் உங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டர் காட்டுங்க, ஸ்டாக்கை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வழி பண்ணுங்கன்னு. இது மட்டும் இல்லை, வேறு அரசியல் தலைவர்களுக்கும் கூட இதில் ஐயம் இருந்தால் அவங்களும் கூட பரிசீலித்துக்கலான்னு சொல்கிறோம். இது வந்து திறந்த இந்த அரசை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இதில் வந்து எந்த விதமான வெளிப்படைத்தன்மையோடு இயங்கி கொண்டிருக்கிற அரசு, இல்லை எந்த இதுவும் இல்லை. அப்படியே எங்கேயாவது ரொம்ப அதாவது அந்த மருந்து கிடங்கிலிருந்து மருத்துவமனைக்கு வாங்கி வருவதற்கு அந்த பிஎம்ஓ டிடி இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் வாங்கின்னு வரதில் 1-2 நாட்கள் காலதாமதம் அந்த மாதிரி நேர்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும். டிடி போய் அந்த வேர் ஹவுஸ்லேருந்து மருந்தை வாங்கிட்டு வரணும். அவங்க லீவ் போட்டிருந்தாலோ இல்லை 4 வராமல் இருந்தாலோ வாங்கிட்டு வராமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சிக்கல் தான் இருக்கும். இதுக்காக நாளைக்கு காலையில் 11 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, ஏன்னா இந்த செய்தி தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருப்பதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் நாளை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற கூட்ட அரங்கில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிடி ஜேடி அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் கூட்டம் ஒன்று நடத்தவிருக்கிறோம். இதில் எல்லா 7-8 ஐஏஎஸ் அலுவலர்கள் துறையை சார்ந்தவர்கள் இந்த டிடி ஜேடி தீன் இவங்க எல்லாமே வராங்க. இது மட்டும் இல்லை, இந்த மருந்து பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிரச்சனைகளும் இந்த பருவ காலம் இந்த வடகிழக்கு பருவமழை வருகிற காரணத்தினால் இது தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய அந்த விழிப்புணர்வு முகாம்கள், மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தை போட்டிருக்கிறோம். இது நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிச்சுருக்கிறோம். இப்போது நான் தெரிவிக்கிறது அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் 104 என்கின்ற எண்ணில் ஒரு தொடர்பு கொண்டால் அதுக்குன்னு ஒரு HR போட்டிருக்கிறோம். எங்கேயாவது மருந்து தட்டுப்பாடு என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நேற்று முன்தினம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 17 வயது சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க, குடல் அறுவை சிகிச்சை. ஆனால் அந்த குடல் அறுவை சிகிச்சைக்கு பின்பாக
சர்ஜரி கேப்ன்றது இல்லை அப்படின்றதுனால அந்த குழந்தை அந்த சிறுவன் வந்து இறந்துட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அம்மா வந்து சரணாலயத்துக்கு சொல்லுங்க வாங்க. இவங்க தான் அங்கே தீனு. அதாவது இப்போ நிறைய வதந்திகளை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. வதந்தி பரவுறது எந்த வேகத்தில் பரவும்னு, அதுவும் இப்போது சமூக வலைதளங்கள் இருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மனநல மருத்துவமனையில் ருத்ரன் என்கின்ற இயக்குனர் எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுக்க போய் அந்த மருத்துவமனை வளாகம் சீர்கட்டு கிடப்பதாக செய்தியை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். அது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ 3 நாளுக்கு முன்னாடியும் பார்க்குறேன். 3 நாளுக்கு முன்னாடி எழுத்தாளர் இந்துமதி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இது ஒரு பழைய செய்தி, 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்தின்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியா தம்பி எனக்கு நேற்றுதான் வந்தது அதனால் உனக்கு அனுப்புனன்றாங்க. இது மாதிரி வந்த செய்தி ஏற்கனவே கற்பனையாக இருந்த செய்தி எல்லாமே திரும்ப திரும்ப வருது. தயவுசெய்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. தீன் இருக்கிறாங்க, தவறான செய்தி. அதுதான் அதை இப்போ சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள் வாங்க. இப்படி வணக்கம் எல்லோருக்கும். ஒரு இழப்பு என்றது ஈடுகட்ட முடியாது. அந்த குழந்தை வந்து 18 வயது குழந்தை, மார்பிட் ஒபேசிட்டி, அதாவது 18 வயசுக்குரிய வெயிட் இல்லாமல் மார்பிட் ஒபேசிட்டி 100 கேஜிக்கு மேலே இருந்த குழந்தை, ப்ளஸ் ஆஸ்மா, சிவியர் ஆஸ்மா. அந்த கேஸ் அவன் வர டைம்லே என்ட்ரிக் ஃபீவர், அந்த டைஃபாய்ட் ஃபீவர்னு சொல்கிற இதில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஆனால் வயிறு ஒபேசிட்டியோடு அட்மிட் ஆனதுனால செக் பண்ணி அந்த எக்ஸ்ரேயில் பார்த்து ப்ளஸ் சிடியில் பார்த்து கடைசியில் பார்த்தா அந்த சிறு குடல் வெடிச்சு பர்ஃபரேஷன், ஈலியல் பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி இந்த டைஃபாய்ட் ஃபீவரில் வரும். அதனால் எமர்ஜென்சி லேப்ராட்டமி அன்றைக்கே பண்ணி ஒரு 4-5 நாள் கழித்து அவர் தண்ணி ஆகாரம் மட்டும் கொடுத்து பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்திருக்காரு. திருப்பி பார்த்தா அந்த ஈலியம் வந்து சிறுகுடல் வந்து நிறைய இடத்துல வெடிச்சதுனால எமர்ஜென்சியாக திருப்பி ஆப்ரேஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரீலாப்ராட்டமி பண்ணுறதுல இவர் ஆஸ்மாவானால சனிக்கிழமை காலையில் தான் கொஞ்சம் எல்லாருமே டீம், அது வந்து ஹெச்டியூ ஹை டிபெண்டன்சி யூனிட்டில் தான் இருந்தார் ஃப்ரம் த பிகினிங். அந்த ஹெச்டியூவில் எல்லா ப்ரொஃபஸர்ஸ், அனசீஷியா தட் இஸ் மயக்கவியல் நிபுணர், அப்புறம் சர்ஜரி டீம் எல்லாரும் இருந்து அவர்கள் ஒரு 1.5 மணி நேரம் அப்சர்வ் பண்ணி மெதுவாக வீண் பண்ணாங்க வென்டிலேட்டர்லேருந்து. அப்போ அப்சர்வ் பண்ணதில் அம்மா கூட அழகாக இருந்தாங்க, அம்மாவும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் இந்த மயக்கார்டைட்டிஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்ததுனால சடனாக ஈவினிங் சடன்லி டெவலப்ட் ஆர் கார்டியாக் அரெஸ்ட். அந்த இதில் இந்த ஆஸ்மா மயக்கார்டைட்டிஸ் எல்லாம் சேர்ந்ததுனால, இந்த செப்சிஸ் எல்லாம் சேர்ந்ததுனால ரெசிஸ்டேஷன் பண்ண முடியல. அந்த கண்டிப்பாக வந்து இழப்பு கண்டிப்பாக ஈடுகட்ட முடியாது, அதற்காக மிகவும் வருந்துகிறோம். ஆனாலும் இந்த இப்போவும் என்ன எந்த இடத்துல நம்ம என்னது என்ன இடத்துல ஏதாவது இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியுமோன்றதை என்கொயரி ஸ்டில் கோயிங் ஆன். இந்த மார்னிங்லேருந்து என்கொயரி போயிட்டுருக்கு. இன்னும் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்கணும், இன்னும் நல்லா கேர் எடுக்கணும், இருந்தாலும் 24 hours ஹெச்டியூ இருந்தாலும் இந்த இழப்பு வந்து ஈடுகட்டவே முடியாததை நாங்கள் வருந்துகிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் தயவுசெய்து இதை தவறாக வந்து அவங்களோட இழப்பை வந்து தவறாததாக வந்து சொன்னதுனால வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சு. எங்கள் டீம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்கனாலும் இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு டாக்டரும் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க பேஷண்ட் அட்டெண்டன்ஸ்லேருந்து என்கொயரி கொடுத்துட்ருக்கோம். என்ன இங்கே ஏதாவது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இன்னும் நல்லா சிறப்பாக செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன். நன்றி சார். நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் என்ன இருக்குது, சட்டங்கள்